நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வலியுறுத்தல். ரத்து செய்யப்பட்ட நீட் முதுநிலை தேர்வு வரும் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நடைபெறும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் கள்ளச்சாராயம் குடித்து யாரும் இறக்கவில்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். அமுல் நிறுவனம் தமிழகத்திற்குள் நுழைவதால் ஆவின் நிறுவனத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பாக பொய்யும் அவதூறும் பேசுவதுதான் அண்ணாமலையின் வாடிக்கை. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி. தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுப்படவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் எச்சரிக்கை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக குற்றச்சாட்டு. புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எதிரானது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடுவோம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவிப்பு. புதிய குற்றவியல் சட்டங்கள் காவல்துறையினருக்கு எளிதாக இருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் விளக்கம். நீட் தேர்வு எதிர்ப்பு குரல் மற்ற மாநிலங்களிலும் ஒழிப்பதாக திமுக எம்பி கனிமொழி விளக்கம். நீட் விளக்கு குறித்த விஜயின் கருத்துக்கு வரவேற்பு. ₹822 கோடி குத்தகை தொகை நிலுவை. உதகை குதிரை பந்தய மைதானத்தை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது வருவாய்த்துறை. சிதம்பரத்தில் பல்கலைக்கழகங்களின் போலி சான்றிதழ் வழக்கு விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. வெளிநாட்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1,16,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம். திருச்சி சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல். மக்கள் விரோத போக்கை கடைபிடித்ததால் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகிடும். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தகவல். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தை செயற்கை நுண்ணறிவு மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்தக்கூடாது. பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள்.